மேக்ஸ் அகாடமியில நாகராஜ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ஸ். சர்க்கிள்ஸ்னா என்ன, ரேடியஸ்னா என்ன, டயாமீட்டர்னா என்ன, ஆர்க்னா என்ன, கார்னா என்ன, லாங்கஸ்ட் கார்னா என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செக்டார்னா என்ன, செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் ஒன் வீடியோடைய லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் பார்த்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வாங்க வீடியோஸ் போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறது வந்து டேன்ஜென்ட்னா என்ன, சீக்கண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சர்க்கிள்ஸோ லைனை வச்சு ஒரு மூணு கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஒன் இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுக்குமே ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு காமன் பாயிண்ட் இல்ல, இந்த சர்க்கிளுக்கும் லைனுக்கும் ஏதாவது காமன் பாயிண்டா, ஏதாவது எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகல. சோ இது நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் சொல்லலாம். நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் சொல்லுவோம். இது இதுக்கு சர்க்கிளுக்கும் லைனுக்கும் இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, சர்க்கிள் வந்து இந்த லைன் வந்து சர்க்கிள் உள்ள வரையே பாஸ் பண்ணி போகுது. அப்படி பாஸ் பண்ணி போகும்போது நமக்கு எத்தனை காமன் பாயிண்ட் கிடைக்குதுன்னா, ரெண்டு காமன் பாயிண்ட் கிடைக்குது. அப்போ இந்த லைனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லைனுக்கு நேம் என்னன்னு சொல்லுவோம்னா சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்க்கிள்ல ஒரு லைன் பாஸ் பண்ணி போகும்போது நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் டச் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா சீக்கண்ட்னு சொல்லுவோம். அதே ஒரு சர்க்கிள்ல ஒரு அந்த லைன் பாஸ் பண்ணி போகுது, பாஸ் பண்ணும்போது கரெக்டா எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் டச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள்ல லைன் வந்து டச் ஆகி போகுது, எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகி போச்சு, அதுக்கு பேர் என்னன்னா டான்ஜென்ட். அந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டச் பண்ணி போகுது இல்லையா, அந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துன்னா பேரலல் டான்ஜென்ட். பேரலல் டான்ஜென்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் வரைகிறோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு பேரலல் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிட்டேன், இங்கதான் இன்டர்செக்ட் ஆகுது, மறுபடியும் இதுக்கு ஒரு டான்ஜென்ட், இங்க கீழே ஒரு டான்ஜென்ட் வச்சேன், இது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவோம் பேரலல் டான்ஜென்ட் சொல்லுவோம். அதே மாதிரியே இப்படி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க, இப்படி ஒரு டான்ஜென்ட் இங்க இந்த இடத்துல டச் ஆகுது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க டச் ஆகுது. அப்போ இங்க வந்து அதிகபட்சம் நம்மளால எவ்வளவு பேரலல் டான்ஜென்ட்ஸ் தான் வரைய முடியும்னா, ரெண்டு பேரலல் டான்ஜென்ட் தான் வரைய முடியும். அதிகபட்சம் நம்மளால ரெண்டே ரெண்டு பேரலல் டான்ஜென்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா வரைய முடியும். ஒரு சர்க்கிளுக்கு அதிகபட்சம் ரெண்டு பேரலல் டான்ஜென்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால வரைய முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவு மெனி டான்ஜென்ட் டஸ் ஏ சர்க்கிள் ஹேவ். ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டான்ஜென்ட்ஸ் நம்மளால வரைய முடியும். பேரலல் டான்ஜென்ட்ஸ் ரெண்டு தான் வரைய முடியும் அதிகபட்சம். எத்தனை டான்ஜென்ட்ஸ் வரைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல எத்தனை டான்ஜென்ட் வரைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரே இந்த ஒரு பாயிண்ட்ல நம்மளால ஒரே ஒரு டான்ஜென்ட் மட்டும் தான் வரைய முடியும். ஒரு சர்க்கிள்ல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எத்தனை டான்ஜென்ட்ஸ் தான் வரைய முடியும்னா ஒரே ஒரு டான்ஜென்ட் மட்டும் தான் வரைய முடியும். ஆனா ஒரு சர்க்கிள்ல எத்தனை டான்ஜென்ட்ஸ் வரைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்லி மெனி டான்ஜென்ட்ஸ் நம்மளால வரைய முடியும். கணக்கே இல்ல, இன்ஃபினிட்லி மெனி டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்லி மெனி டான்ஜென்ட்ஸ் நம்மளால வரைய முடியும். ஒரு சர்க்கிளுக்கு இன்ஃபினிட்டி மெனி டான்ஜென்ட்ஸ் நம்மளால வரைய முடியும். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒரே ஒரு டான்ஜென்ட் மட்டும் தான் ஒரு சர்க்கிளுக்கு வரைய முடியும். ஓகேங்களா, இந்த டவுட் இருக்கா? இதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா தெளிவா தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா, நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தீரம் வந்து ஈஸி. தீரத்தை வச்சு நம்ம ஒரு சம் மாடல் சம் ஒன்று கொடுத்துருக்கேன். தீரம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, த டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு டான்ஜென்ட் வரையறேன், எங்க இருந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் பேர் என்ன, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கறதால பி எடுத்துக்கிறேன். இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எனி பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னா என்ன, ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலரா வரையறாங்க, அது 90 டிகிரி அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. த்ரூ த எங்க இருக்கும் அப்படின்னா, எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா த்ரூ த லைன் பிக்யூ ஏபி அப்படிங்கிற ஒரு டான்ஜென்ட் எடுத்துக்கிறேன். பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தியரம் நம்பர் 10 பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, த டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள். நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேனே, ஓவர் சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் எடுத்துக்கிறேன். டான்ஜென்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள், ஒரு டான்ஜென்ட் வரையறேன், இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டச் ஆகுது,
point of circle is perpendicular. Radius or straight line varayum bodhu enna va irukumna kandipa perpendicular ah irukum appdi solranga. Appo perpendicular na enna artham 90 degree nu artham. That's all. The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. Perpendicular ah irukum endha valiya appdi paathina point of contact abingira valiya dhaan idhu enna va irukumna perpendicular ah irukum appdi solranga. Idhan theorem number 10.1. Edha doubt irukkeengla? Adutha adhe sum base panni adhe sum paarenga. A tangent at any point of a circle. Same idhe question eduthukuren. Same idhe question idhe diagram eduthukuren. A tangent at any point P, P ingra point eduthukitom, of a circle at O, of radius evlo solranga namakku? Radius evlo solranga? 5 cm solranga. Adutha meet at a line through the center. Inga or name pogudhu, ipdi pogudhu appdi nichinga. Ipdi inda line extend pannom appadina, idhukku name kuduthirukanga, enna name? Q ingra name. Point Q, so that OQ, the OQ ங்கறது எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 12 cm கொடுத்திருக்காங்க. 12 cm கொடுத்திருக்காங்க. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா find the length of PQ. இந்த போஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? நமக்கு தெரியும்லயே according to the theorem number 10.1 a tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. நமக்கு கொடுத்திருக்க first என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னு எழுதுவோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? OP. OP ங்கறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு radius. Radius நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 5 cm கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OQ. OQ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 cm sorry 12 cm கொடுத்திருக்காங்க. நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா PQ கண்டுபிடிக்கணும். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? PQ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா பை பித்தாகரஸ் தியரம். பை பித்தாகரஸ் தியரம். என்ன பித்தாகரஸ் தியரம்னா என்ன அப்படினு பாருங்க. பித்தாகரஸ் தியரம் என்னன்னு பாருங்க. பித்தாகரஸ் தியரம் எப்பவுமே எது பேஸ் பண்ணி இருக்கும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தியரம் சொல்றேன் ஞாபகம் வச்சுங்க. இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse is equal to the sum of the squares of other two sides. இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse is equal to the sum of the squares of other two sides னு சொல்றோம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கறது சொல்லிட்டேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் OPQ இன் ட்ரையாங்கிள் OPQ நமக்கு என்ன தெரியும்? ஹைபோடெனஸ் ஸ்கொயர். ஹைபோடெனஸ் ஸ்கொயர்னா என்ன? எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படினா ரைட் ஆங்கிள்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பேர் தான் நமக்கு என்னன்னு சொல்லலாம் ஹைபோடெனஸ் னு சொல்லுவோம். ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். சரி, ஹைபோடெனஸ் ஸ்கொயர் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 ஹோல் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ங்கிறது 5 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட்ங்கிறது PQ னு எழுதிக்கங்க. PQ தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 12 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 144 minus 5 ஸ்கொயர் 25 is equal to pq square னு சொல்றோம். அப்ப pq square is equal to 119 வரும். அப்ப pq ோட வேல்யூ என்னன்னா 119 square root of 119 வரும். டவுட் இருக்குங்களா? வீடியோஸ் புரியுதா? வீடியோஸ் புரியுதுங்களா? வீடியோஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த வீடியோஸ் புடிச்சு